நமசிவாய. மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரியான ஒரு முன்னோர் வழிபாடுகளை செய்தால் அது என்னென்ன மாதிரியான பலன்களை கிடைக்கும் என்று நம்மளுடைய வேதம் கூறியிருக்கிறது, வேதத்தில் கூறியிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதை நான் வந்து உங்களுக்கு டேட் வாரியான ஒரு விஷயமாக சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து இந்த மாலை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியாக ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது பதிவெல்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது. இந்த 15 நாட்கள் 16 நாட்களும் வந்து எந்தெந்த மாதிரி நீங்கள் வந்து தானங்கள் செய்யலாம், ஜென்ரலாக வந்து எந்த மாடுகளுக்கு தானங்கள் செய்வது, மனிதர்களுக்கு செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமாவாசையில் வந்து தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரே ஒரு எளிய எள்ளும் தண்ணியும் விடுறது, தர்பையை வைத்து விட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு முறை, அதற்குண்டான லிங்கும் வந்து நான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோவில் கொடுக்கப்பட்டது. இதை வந்து முதல் முறையாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்று ராகுகேது பயிற்சி ஹோமத்தினால ரொம்ப அதீத வேலைப்பழு காரணத்தினாலே நேரில் என்னால் வந்து வீடியோவில் வர முடியலை. அதனால் வந்து இந்த வாய்ஸ் மெசேஜையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாட்களுக்கும் இந்த 16 நாட்களுக்கும் உண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நமக்கு வந்து தெய்வ வழிபாடுகள் செய்வது வந்து எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயம். அதிலும் இந்த குறிப்பான இந்த ஒரு 15-16 நாட்கள் அப்படின்றது வந்து அவர்கள் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2ஆம் தேதி, அதாவது வந்து நீங்கள் இப்ப கேட்கக்கூடிய இந்த ஒரு நாள், இதை வந்து மத்தியானம் 2 மணிக்குள் செய்வது வந்து 2-2.5 வரைக்கும் செய்வது வந்து அதீத பலன் தரும். பொதுவாக வந்து ஒரு கேள்வி இருக்குது, இது வந்து பெண்கள் செய்யலாமான்னு. பெண்கள் வந்து தாராளமான முறையிலே அவர்கள் வீட்டில் இருக்கும்போது செய்யலாம், இது வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியாச்சு. அம்மா அப்பா மாமனார் மாமியார் இருக்கிறவங்க எல்லாம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து 1-2 கேள்விகள் வந்திருந்தது. அது வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதற்கு உண்டான அதாவது பெரியவர்கள் அப்பா தாய் தந்தைகள் இருந்தாலோ, அவர்கள் மாமனார் மாமனார் இருந்தாலோ அவர்களிடம் சொல்லி அதை வந்து செய்ய சொல்லுவது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து வேற ஒரு கேள்வி இருந்தது, நடுவில் வந்து இப்பொழுது இந்த ஒரு காலகட்டத்திலே வந்து 1-2 பேர் வந்து இறந்து விட்டார்கள், சோ அவங்க வந்து இப்பவே ஆரம்பிச்சிடலாமான்னு. அது வந்து தேவை கிடையாது, அவர்களுடைய அந்த முழு 16 நாட்கள் முடிய வேண்டும், அவர்கள் அமாவாசையிலிருந்து செய்தால் போதுமானது. சோ இது தவிர வந்து எதுவும் ஒரு கேள்விகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து பூஜைகள், சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நான் காலையில 4:30 மணிக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்திருந்த ஒரு சில பூஜைகள் எல்லாம் செய்யறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து அதை அந்த பூஜைகள் எல்லாம் அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த பூஜையை வந்து முதலே செய்ய முடியாமல் போய்விடும் அப்படின்னு. அதற்கு வந்து நான் கூறியிருக்கிற பதில் வந்து 6 மணிக்கு மேல், அதாவது சூரிய உதயத்திற்கு மேல் இந்த சார்தம் எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து மதியத்திற்குள் செய்ய வேண்டும். ஆக்சுவலாக மதிய டைம்ல செய்யறது வந்து அதிக பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தினாலே வந்து யாருமே வந்து வேலைக்கு போகாமலோ அல்லது வந்து உணவு வந்து அருந்தாமல் குளித்து விட்டு வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உணவு அருந்துவது அப்படின்றதெல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்றது கிடையாது. இருக்கக்கூடிய வியாதிகளும் வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த ஒரு காரணத்தினால வந்து நிறைய பேர் வந்து இப்ப காலையில செய்ய ஆரம்பிச்சிடற ஒரு முறை வந்து விட்டது. ஸோ அப்போ வந்து காலையிலேயே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து விடலாம். இது செய்து விட்டு ஏன்னா இது ஒரு 5-10 நிமிஷம் தான் இந்த ஒரு விஷயத்திற்காக போறது. அகைன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க நபர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அமாவாசை தர்ப்பணம் போட்டிருக்கோம், அதுல என்ன செய்யக்கூடிய ஒரு முறை கொடுத்திருக்கோமோ அதே முறையை தான் இந்த 15 நாட்களும் செய்ய வேண்டும். 2ஆம் நாள் பிரதமையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறதுனாலே செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு என்பது, முன்னூறு வழிபாடுனா நான் சொல்றது அந்த எள்ளும் தண்ணியும் தர்பையோட விடுவதுங்க, தர்பையில் விட்டு எள்ளும் தண்ணியும் விடுங்கள் சொல்வது மட்டும் அல்ல, தானங்கள் செய்வது. அதாவது தானங்கள் வந்து எந்த மாதிரியான தானங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் வந்து பசுவிற்கு தானம் அளிப்பது, எருமைக்கு தானம் அளிப்பது, நாய் மற்றும் பறவைகளுக்கு, மெயினா வந்து காக்கை, காக்கை ரொம்ப ரொம்ப மெயின், அது வந்து எல்லாமே அன்னம் எடுக்கணும், அன்னமிடணும். ஸோ அது வந்து ரொம்ப மெயினா பார்த்துக்கோங்க காக்கையை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து அதே மாதிரி வந்து நீங்க வந்து எருமைகளோ அல்லது பசுக்களுக்கோ வந்து பழங்கள் கொடுத்து வரலாம், அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது. நாய்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அன்னம் இடுகிறதுனாலும் அன்னம் இடலாம் அல்லது பிஸ்கெட்ஸ் ஏதாவது போடலாம். ஆனா அந்த காக்கைகளுக்கு வந்து இந்த நேரத்திலே வந்து பிஸ்கெட்ஸ் போடுறது, மிக்சர் இந்த மாதிரி நிறைய போடக்கூடிய வழக்கம் வைத்திருப்பார்கள், பிரெட் போடுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பித்ருக்களுக்கு போட வேண்டியது என்று நினைத்தீர்கள் என்றால் அன்னமிடுங்கள். இல்ல நீங்க சாதாரணமா ஃபீட் பண்றீங்க அப்படின்றத வந்து தாராளமாக பண்ணலாம், அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் செய்வது வந்து அவாய்ட் பண்ணுங்க. புதன்கிழமை முதல் நாள் வந்து செல்வம் பெருகக்கூடிய நாளாக இருக்கும். 2ஆம் நாள் அதாவது வந்து த்விதியை என்று 3ஆம் தேதி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாரிசு வம்சவருத்தி என்று கொடுத்திருக்கார்கள். வம்சவருத்தி அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து புதிதாக குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் கலிகாலத்திலே நமக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சந்ததிகளும் சரி, நம்ம இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, அவர்கள் நன்கு வளருவதற்கும், அவர்கள் நம் சொல் பேச்சு கேட்பு நடப்பதற்கும், அவர்கள் வந்து நல்ல வழியிலே போவதற்கும் இந்த ஒரு நாளை வந்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்.
அடுத்தது வந்து 4ஆம் தேதியும் அதே மாதிரியான விஷயம் தான். ஏன்னா இந்த நாள்ல ஒரு அதிக திதி வந்து விடுறது. திதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நாள் மத்தியானம் ஸ்டார்ட் ஆகும், ஒரு சில நாள் சாயந்தரம் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். 5ஆம் நாள் அதாவது 5 செப்டம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா திருதியை வந்து விடுகிறது. இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வரன் கிட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. நல்ல வரன் அப்படின்னு விவாகம் வந்து நல்லா பிராப்தி, விவாக பிராப்தின்னு கொடுத்துருக்கோம். அப்ப விவாக பிராப்தி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா தாம்பத்தியம், விவாக பிராப்தினா கல்யாணம் வந்து ஆகாதவங்களுக்கு விவாக பிராப்தியா இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு விவாக பிராப்தி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆல்ரெடி விவாகம் ஆனவர்களுக்கு வந்து ஒரு புத்திரபாக்கியம் ஆகட்டும், அல்லது வந்து அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்யோன்யம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை அப்படின்றது விளக்கம். எதிரிகள் அப்படின்றது நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன். எதிரிகள்ங்கிறது வந்து வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள் மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள். அப்ப உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேட் எமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொறாமை, பொச்சரிப்பு, அப்புறம் வந்து பல்வேறு ஒரு ஆங்கர், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஆங்ஸைட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து எதிரிகளாக பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வியாதிகள் அப்படியும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எதிரிகளாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாமே விலகும் இந்த ஒரு நாளிலே வந்து ஞாயிற்றுக்கிழமையிலே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 7ஆம் தேதி, 7ஆம் தேதி வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பஞ்சமி. இதை வந்து பொதுவாக வந்து மகாபரணி என்று சொல்லுவார்கள். இது பரணி திதியில வர்றதுனால மகாபரணின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமி ஸ்ரார்த்தம். இந்த நாளில் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தத்திற்கு வந்து ரொம்ப 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 ஒரு அதீத ஒரு பலன் இருக்கிறது. அதாவது கயாவில் சென்று செய்யப்படும் ஸ்ரார்த்தத்துக்கு இணையானது. திருமணமாகாமல் இறந்திருக்கக்கூடிய எந்த ஒரு குடும்ப நபரும் அவர்களால் நம்ம குடும்பத்தில் அவர்களுடைய ஒரு சாந்தியடையாத ஆத்மாவினால் நம் குடும்பத்தில் ஏதேனும் சோக நிகழ்ச்சிகள் நடந்து வந்திருந்தாலும் இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய ஒரு தர்ப்பணமாகட்டும் பிண்டமாகட்டும் அவர்கள் ஆத்மா வந்து திருப்திப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு நாளை மட்டும் விட்டுவிட வேண்டாம். 8ஆம் நாள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தன்மை, தெய்வத்துடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து மேலோக்கும். 8ங்கிறது நான் சொல்றது வந்து 8 செப்டம்பர். 9 செப்டம்பர் வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். 10ஆம் நாள் அஷ்டமி, 10ஆம் நாள் அஷ்டமி வந்து மத்தியாஷ்டமின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மத்தியாஷ்டமியில செய்யக்கூடியது வந்து நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸ், நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து கிளீனா வந்து எந்த ஒரு வழியிலே நாம் சென்றோம் என்றால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நவமி. நவமி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான நாள். 11/9/2020 இந்த நவமியில செய்யக்கூடியது வந்து 7 பிறவிக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அமைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால வந்து இந்த நவமி திதியில வந்து வாழ்க்கை துணையை அமைக்கும் போது இன்னொரு விஷயம் பார்க்கணும். சுமங்கலியாக இறந்திருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆத்மாக்களுக்கு வந்து அவர்களை நினைத்து இன்றைய நாளிலே வந்து பிண்டம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். அவர்களுக்கு பரிபூர்ண ஒரு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களை நினைத்து சுமங்கலிகளுக்கு ஏதாவது நமக்கு வந்து பழம், தாம்பூலம் மற்றும் புடவையோ, நம்மளால் முடிந்த ஒரு ஜாக்கெட் பீஸோ, வளையல், மஞ்சள், இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து கொடுப்பது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால வந்து இந்த ஒரு நாளையும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த ஒரு நாளையும் நம்ம வந்து விடக்கூடாது. அடுத்தது வந்து 12ஆம் தேதி தசமி. அது நம்ம என்னெல்லாம் விருப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதோ, ஆசைகள் இருக்கிறதோ அனைத்தையும் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். 13ஆம் நாள் ஏகாதசி என்று, ஏகாதசின் ஞாயிற்றுக்கிழமை, அதே 13ஆம் நாள் வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான இன்டெலிஜென்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கும் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் எல்லா விதமான நாலேஜும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. 14ஆம் நாள் துவாதசி, தங்கம் வைர ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய நாள். இந்த நாளிலே செய்யக்கூடிய ஒரு முன்னோர் வழிபாடு என்பது அனைத்து விதத்திலையும் சுவர்ணங்களையும் வைரங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். 15ஆம் நாள் திரையோதசி. இந்த 15ஆம் நாள் திரையோதசி அப்படின்றது வந்து பொதுவாக வந்து மகத்ரையோதசி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். இந்த நாள்ல வந்து கொஞ்சம் மாறி வருகிறது இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும். பொதுவாக இந்த ஒரு நாள்ல இந்த மக நட்சத்திரத்துல செய்யக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிக ஒரு பலனை கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதாவது நமக்கு வந்து ஆயுள் விருத்தி, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவருக்கு அகால விஷயங்கள் எதுவும் நடக்காமல் ஆயுள் விருத்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், நாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து வளருவதற்கும் இந்த நாளிலே வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக ஒரு விஷயமா இருக்கும். 16ஆம் நாள் சதுர்தசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போதாயல அமாவாசை வந்து விடுகிறது. இந்த நாளிலே வந்து செய்யக்கூடிய வந்து எந்த ஒரு விஷயமுமே, அதாவது அகால மரணம் ஆல்ரெடி அடைந்தவர்கள், தற்கொலை செய்து மரணித்தவர்கள், வேறு விதமாக மரணித்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த நாளிலே நினைத்த பிண்டம் தினசரியே செய்யலாம். பட் இந்த நாள்ல நம்ம வந்து அவர்களுக்கு செய்யக்கூடியது வந்து அதீத பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். யாரேனும் வந்து தகாத முறையிலே இறந்திருந்தார்
இருந்திருந்தார்கள் என்றால், இயற்கையாக இல்லாமல் தகாத முறையிலே இருந்திருந்தார்கள், மேலுலகம் சென்று அவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கிறது. அவர்களுக்கு வந்து ஒரு சாந்தி செய்வதற்காக இந்த ஒரு விஷயத்தை செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால வந்து இந்த ஒரு நாளையும் வந்து கண்டிப்பான முறையிலே விட்டுவிடக்கூடாது. கடைசியாக வந்து 17ஆம் தேதி அமாவாசை. இந்த அமாவாசையில வந்து ஜென்ரலா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை விட இந்த போதாயல அமாவாசையும் சரி, போதாயல அமாவாசையை தாண்டி வரக்கூடிய அடுத்த, அதாவது ஜென்ரலா இருக்கக்கூடிய போதாயல அமாவாசைக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய அமாவாசையும் சரி, மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த நாளிலே வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்தார்தமானது தர்ப்பணமானது அப்படின்றத வந்து எள்ளும் தண்ணியும் விடுறதுக்கு நான் சொல்லியிருக்கிற அந்த ஒரு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயமா இருக்கும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாளிலே வந்து அசைவம் தவிர்ப்பது அப்படின்றது, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே அசைவம் தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நற்பயனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அவங்க முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வந்து மீன் பிடிக்கும் கோழி பிடிக்கும்னு நினைச்சிட்டு அது மாதிரிலாம் கொண்டு போய் வைப்பாங்க. அது மாதிரி எல்லாம் செய்யாதீர்கள். அதாவது மனித ரூபம் என்பது வேறு, பித்ருலோகம் அப்படிங்கிறது வேற, பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முறைகள் எல்லாமே வேறு. பித்ருலோகத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு உயிரை வந்து கொன்று அவர்களுக்கு திரும்பவும் வந்து இந்த பித்ருக்களுக்கு படைப்பதுங்கிறது மகா பாவமான செயலாக இருக்கும். இதை எழுத்துக்கொள்பவர்கள் கண்டிப்பான முறையில அசைவத்தை தவிர்த்தால் அல்லாவித ஒரு நற்பயனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். வருஷத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடியது, இதை கண்டிப்பான முறையில எந்த ஒரு விதத்திலையும் மிஸ் பண்ணிவிடாதீர்கள். செய்து பயனடையுங்கள். நமஸ்திவாயம்.